ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாலிவுட்டில் எவர் க்ரீன் ஃபேவரிட் கப்பல் அப்படின்னா ஆக்ட்ரஸ் ஆலியா அண்ட் ரன்வீர் கபூர் தாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஏப்ரலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆலியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷஸ் அவங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டையுமே நம்ம நம்மளோட சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆலியா ரீசெண்டாக லண்டனில் ஹாலிவுட்டில் படத்தில் நடித்து முடிச்சுட்டு ரீசெண்டாக தான் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. இந்த சிச்சுவேஷனில் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ப்ரெஸ் மீட்டில் ரன்வீர் கபூர் கிட்ட ஒரு க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க ரிப்போர்ட்டர்ஸ். உங்களை பற்றின உண்மையும் ஒரு பொய்யும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரன்வீர் கபூர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்ததாக ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான வரலாற்று படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு லாங் பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மூணு விஷயத்தையுமே அவர் இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப பிஸியாக இருக்கிற நம்மளோட ரன்வீர் ரீசெண்டாக சினிமாலேருந்து பிரேக் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து பொய்யாக தான் இருக்கும். என் அதுக்கப்புறமா இருக்கிற ரெண்டு விஷயமே உண்மை அப்படிங்கிறதும், என் அது மட்டும் இல்லாமல் இவர் நடிக்க போகிற வரலாற்று படம் அதுவுமே உண்மை தான். ரன்வீர் கபூர் என் ஆலியா ஜோடிக்கு ட்வின்ஸ் பிறக்க போகுது அப்படிங்கிறது, இந்த விஷயத்தில் ரன்வீர் கபூர் ஒரு ஹின் கொடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது பேசப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றின கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.